சீனி நம்ம பாக்க போறேன் இனிமே மை இன்ஸ்டன் பை தான் போட்டோட பண்ணி இருக்கேன்லேயே அவளோ அங்க வண்டியை அங்க பாத்தா வண்டிய ஒரு முனையில சைடா வாங்கிது இதனால எப்படி அவங்களும் தப்பிச்சிடாங்க ஏ யோகி நீ வந்து இந்த மாதிரி தூங்கி தான் இருக்கியா பாத்தா இந்த ஸ்பிரிட் பாத்து சொல்லுது இந்த மாதிரி டைம்ல இவங்க தூங்கி தான் இருக்கான் எப்படிதான் தூங்குறானோ நம்ம யோகிதான் அவனோட கனவு ஏதோ ஒரு கனவு கண்ணா இருக்கான் அந்த கனவுல இவன் வந்து சின்ன பையனா இருக்கான் யாரோ ஒருத்தங்க அவனோட கைய பூச்சி இப்பதான் ஹேண்ட் செக் பண்ணோம் உன்னை சந்திச்சதுல எனக்கு வந்து சந்தோஷம் இப்படின்னு அவங்களும் சொல்ல இதை கேட்டு நம்ம யோகிரியும் அவங்க சந்தோஷமா வரான் நெக்ஸ்ட் இன்ல ஒரு இன்டர்வியூ ரூம் தான் காட்டாங்க அந்த பொண்ணு அங்க படிக்குது இந்த மாதிரி நான் சேர்த்துட்டா இதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்ல இது கேட்ட அவனும் சொல்றான் ஆமா நீ வந்து கரெக்டா தான் பச்சிருக்க அட போங்கப்பா நான் வந்து இங்கே இது போறேன் இப்படி நான் அவ்வளவு போவேன் நான் வந்து உன்ன போக விட மாட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு லீகலான ஆர்கனைசேஷன் அப்படின்னா இதுல ஏதாச்சும் ஒரு ஹிடன் அண்ட் ஹெச்கியூ ஈவிலான ஆர்கனைசேஷன் இருக்கா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல வா நான் வந்து உனக்கு காட்டுறேன் இந்த மாதிரி இங்க உள்ள இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் இந்த ரிசர்ச் பண்ணிருக்காங்க ஆனால் அதுக்கு அதுக்கு நான் என்ன பண்றது உன்னோட வேலை என்ன தெரியுமா இந்த மாதிரி இருக்க மாஸ்டர்ஸ் மாஸ்டர்ஸா அப்பதான் டோர் ஓபன் ஆகுது உள்ள பார்த்தா ஒரே ரெட் கலரில் இருக்கு இதை பார்த்தா அவளுக்கும் ஒண்ணும் புரியல நாங்க வந்து கஷ்ட பற்றிலாம் ரிசர்ச் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி நீ வந்து உன்னோட பீஸ் ஆஃப் மைண்டோட நீ வந்து உள்ள வா உள்ள வந்து எதுவுமே இருக்காது அட நீ அதை விட நம்ம வந்து எங்க தான் போயின்னு இருக்கோம் உன்னோட ஒர்க் பிளேஸுக்கு தான் உனக்கு வந்து இயக்கியும் என்னன்னு தெரியுமா வா உனக்கு காட் காட்டுறேன் இதுக்கப்புறம் அவங்களும் லிஃப்ட்ல போயின்னு இருக்காங்க அப்பதான் அவனு ஒரு பேப்பர்ல ஒரு எழுத்து எழுதி காட்டுறான் இல்ல ஃபர்ஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும் கிரீக்ல இருக்கு இதோட மீனிங் என்ன தெரியுமா இதுக்கு எல்லா அத்தமும் எட்டினிட்டி தான் இப்போ வந்து கீழே நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கும் அது எல்லாத்தையும் நீ தான் டீச் பண்ண போற எனது மாஸ்டரா அதுக்கும் நான் வந்து சொல்லித் தரணுமா ஆமா நாங்க என்ன நம்புறோம்னா இந்த மாதிரி அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு இந்த மாதிரி அதுங்க கத்துக்குனா அதுங்களுக்கு நாலேஜ் வர வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு அதுக்கு நான் தான் அவங்களுக்கு கிடைச்சனா ஏன்னா வெளியில நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாம் தாண்டி என்ன ஒண்டி எதுக்கு இப்ப சூஸ் பண்ணிக்க நாங்க ரேண்டமா தான் சூஸ் பண்ணோம் அதுல நீ நீயே மாட்டிக்கின இதுக்கப்புறம் அவங்களும் உள்ள போறாங்க உள்ள போனக்கு அப்புறம் அவனு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரை குத்துட்டு சொல்றான் இந்த மாதிரி இதுக்கு மேல நீ பாத்துக்கோ நான் வந்து இங்கிலாந்து போறேன் குட்ல எப்படின்னு அவனு போயிடுறான் இதை பார்த்து அவளுக்கு ஒன்னும் புரியல நான் வந்து இன்னதான் பண்ண போறேன் இதுனால அவளும் அங்க போக ஆரம்பிக்கிறா அங்க போகும்போதே போதே அங்க ஒரு என்டர் பண்ற மாதிரி ஏதோ ஒரு ஸ்கேனரா இருக்கா இதுனால அவளோட ஐடி கார்டு எடுத்து அங்க போட்டு என்டர் பண்ணி உள்ள போக ஆரம்பிக்கிறா உள்ள போகும்போதே போதே சொல்றான் இந்த மாதிரி ஹியூமனிட்டி அழிஞ்சா என்ன வந்து கேட்காதீங்க அதுக்கு நான் காரணம் இல்லப்பா இதுக்கப்புறம் அவளும் உள்ள போறா உள்ள போய் பார்த்தா அது வந்து நார்மலான வேர்ல்டு மாதிரி தான் இருக்கு இது வந்து அண்டர் கிரவுண்ட்ல இருக்கா என்னால நம்பவே முடியல முடியல இதுக்கப்புறம் அவளும் ஒரு வீடை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ள போய் கது தந்தா நம்ம ஹீரோ தான் இருக்கான் அட இவன் வந்து ஒரு சின்ன பையன் இவனை எதுக்கு உள்ள போட்டி வச்சிருக்காங்க இவன் பாத்துக்கணும்னா என்ன இங்க வர வச்சாங்க இவங்க வந்து சத்தியமா ஒரு பைத்தியம் தான் இதனாலே அவளுக்கு மண்டையெல்லாம் கொலம்ப ஆரம்பிக்குதா இதனாலேயே நம்ம ஹீரோவை பிடிச்சு அங்க வந்து தூக்கி போட்டுடுறா ஓ நீ போய் வெளில விளையாடு அப்பதான் திரும்பி ஏதோ ஒரு பின்னாடி ஒரு உருவமும் வர ஆரம்பிக்குது இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் கை காட்டி அங்க செத்து போன்னு சொல்ல இதனாலேயே அந்த உருவம் அங்கே செத்து போயிட்டு இது இப்பதான் அவ பாக்குறா இது வந்து என்னது அது வந்து சொல்லப்போனா ஒரு ஈவ்லான ஸ்பிரிட் நினைக்கிறேன் உங்களோட வீடியோவில் அது மறைஞ்சிருந்தது அது எப்பயுமே என்னையும் கொல்ல ட்ரை இருந்தாலும் நான் வந்து அவள் சீக்கிரத்தில் மாட்ட மாட்டேன் ஓ இப்போ தான் எனக்கு புரியுது நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் இந்த மாதிரி நான் விளாட்ணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம நாளைக்கு விளாடலாமா சரி ஓகே நம்ம வந்து நாளைக்கு விளாடலாம் என்னோட பேர் அசாக்கா அம்மா உன்னோட பேர் என்னது என்னோட பேரா என்னோட பேர் வந்து அவங்க வந்து ஏக்கியூன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா உனக்கு எந்த விதமான பேரும் இல்லையா சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம உள்ளே போகலாம் ஏன்னா நீ பசி எடுக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு பார்த்தா திடீர்னு அவளோட வயலில் அவங்க சத்தம் வர இதனாலே அவங்கள சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம உள்ள

இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் சாப்பிட்டதே இல்ல இப்படி ஒன்னு சொல்லிருக்க இதெல்லாம் பாத்துனருக்க அவ்வளவு யோசிக்கிறா இந்த மாதிரி இவனோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன வரைக்கும் சரி இவன் கையில கேட்டுடலாம் ஆமா உங்க அம்மா வந்து உனோட ஃபர்ஸ்ட் நேம் என்ன வச்சு கூப்பிடுவாங்க அம்மாவா யார் அது சரி அதை விட உனக்கு தெரியலன்னா விட்டு இந்த மாதிரி நான் உனக்கு அம்மா வரைக்கேன் ஆனா உன்னோட பேர் வந்து நம்ம யோகிரின்னு வைக்கலாம் என்னது யோகிரியா இது வந்து நார்மலா இருக்குமா அதாவது உங்களோட பேர்ல இருந்து பாதி எனக்கு வச்ச மாதிரியாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இது எப்படி சவுண்ட் கொடுக்கணும் அதாவது அம்மா மக அந்த மாதிரிதான் இதை கேட்டவனுக்கும் அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் இதுக்கப்புறம் அவ்வளவு அங்க கையை ஆட்டி காட்டுறா இப்படி தான் ஷேக்கன்ஸ் பண்ணோம் ஷேக்கன்ஸ் பண்ணக்கப்புறம் நீ வந்து அவங்க கையில் சொன்னோம் இந்த மாதிரி உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதை வந்து நீ ரிப்பீட் பண்ண இதையும் அவன் ரிப்பீட் பண்ண இதை தான் நம்ம ஸ்டார்டிங் சீன்லையும் பார்த்துருப்போம் இதையும் அவன் ப்ரெசன்ட் சீன்லையும் ரிப்பீட் பண்ணுறான் இதை பார்த்தா நம்ம டோமாவும் அங்கே கத்துறா ஹே யோகிரி நீ வந்து எழுந்துரு அங்கே பாரு டெட் எண்டு அட எனக்கு வந்து இன்னமும் தூக்க தூக்கமாக அது ஏன்னா நான் போன சண்டையில் நிறையவே நான் பவர் யூஸ் பண்ணிட்டேன் அதனால எனக்கு டயர்டாக இருக்கு நான் வந்து தூங்க போகிறேன் இன்னது நீ வந்து திரும்பவும் தூங்க போறியா நம்ம வந்து எப்படி கேபிட்டலுக்கு போகிறது ஆமாம் நீ சொல்கிறதோ கரெக்டு தான் இந்த மாதிரி நம்மளோட ஃபஸ்ட்டு நோக்கம் கேபிட்டலாக ரீச் பண்ணுறது இதெல்லாம் பார்த்து இருக்க அந்த ஸ்பிரிட்டோ சொல்றது என்னது உன்னால டிரைவ் பண்ணி அதை கூட தாண்ட முடியாதா ஆமா அவ்வளவு பெரிய பாறை இருக்கு எங்களால எப்படி தாண்ட முடியும் ஆனா நம்ம யோகிரிக்கு அவங்க தூக்கமா தான் இதனாலேயே அவனும் தூங்க போவ இதை பார்த்து அவளும் கேக்குறேன் ஆமா நீ வந்து எப்படி தான் தூங்குற நம்ம வந்து கேபிட்டலுக்கு போனோம் ஏன்னா அப்பதான் நம்மளால பழைய உலகத்துக்கு போக முடியும் ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் நம்ம வந்து பழைய உலகத்துக்கு போனோம்னா இந்த மாதிரி நம்ம கேபிட்டலுக்கு போனோம் அதுவும் இல்லாம கிளாஸ்மேட் எல்லாருமே தான் போறாங்க இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த ஸ்டேஜோட வேலை தான் இருக்கு ஆனா இதுக்குன்னு ஒரே ஒரு ரூட் தான் இருக்குன்னு இல்ல நம்ம வந்து திரும்பி வேற ரூட் வழியாவும் போகலாம் இதனாலேயே அவங்க வண்டி எத்தனை பேக் சைடுக்கா வந்து நிற்க திடீர் ஏதோ ஒண்ணு மேலே மோதிது என்னது அது இப்படின்னு இவங்களும் இறங்கி பார்க்க அது பார்த்தா ஒரு டிராகனு இதை பார்த்து நம்ம டோமாவும் அங்க ரொம்ப பயந்து போயிடறா இதை பார்த்தா நம்ம யோகிரியா சொல்றான் ஓ சாதாரணமான ஒரு டிராகன் தானா செத்து போ இப்படி சொன்ன செகண்டே அதுவும் செத்து போயிடுது ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம டோமாவே அங்க பார்த்து சொல்றான் ஏய் யோகிரி அங்க நல்லா பாரு பார்த்தா ஒரு படையே வந்து நிற்கு இதை பார்த்தா அவனும் அங்க சிம்பிளா சொல்றான் எல்லா டிராகன்ஸும் செத்து போங்க இது நல்ல எல்லாமே செத்து போயிடுது உன் கூட இருக்கிறதும் நல்லதுதான்ப்பா இப்போ வந்து நம்ம ஃப்ரீயா இருக்கும் இன்னமும் பிரச்சனை முடியல நம்ம வந்து இங்க எப்போ வந்தோமோ அப்போ குடும்பத்துல இருந்து நிறைய பிரச்சனை வந்தனே இருக்கு இப்படி ஒண்ணு சொல்லி முடிக்க அதுக்குள்ள ஒரு பெரிய டிராகனும் வந்து நிக்குது இது என்னப்பா இது வந்து கோல்டன் தண்டர் டிராகனா இந்த டிராகன் வந்து இப்போ என்ன பண்ண போதும் இப்படின்னு நம்ம டோமா அவங்க சொல்லிருக்க ஆனா நாம யோகிரியா சொல்றான் அத பார்த்தா நம்மள கொள்ற மாதிரி எல்லாம் தெரியல அது வந்து வெறமா பாத்துதான் இருக்கு ஆனா அதுக்குள்ளே அந்த டிராகனும் அங்க பயந்து ஓட ஆரம்பிக்க இதை பார்த்தா நம்ம டோமாவும் கேக்குற ஆமா இதுக்கு என்ன ஆச்சு அதுக்குள்ள பயந்து ஓத்து இதெல்லாம் பாத்து நம்ம யோகிரியா அங்க சொல்றான் ஹேய் நீ நில்லு இருந்தாலும் அது போயின் இருக்கா இதுனாலே அவனும் சொல்றான் இப்ப நிக்கிறியா இல்ல மத்தவங்களை போட்டு அந்த மாதிரி உன்னிய போட்டு தள்ளட்டா இப்படி சொன்ன தசைக்கிண்டே அதுவும் ஒரு இடத்துல நிக்குது என்னப்பா இது விங்ஸ் எல்லாம் அசையாம எப்படி ஒரே இடத்துல நிக்குது இதுக்கு அப்புறம் அந்த டிராகன் ஒரு பொண்ணோட உருவத்துல வந்து உட்காது இதை பார்த்து நம்ம டோமாவில நம்ப முடியல அந்த கோல்டன் பெரிய டிராகன் இது வந்து ஒரு சின்ன பொண்ணு தானா என்ன மன்னிச்சிருங்கப்பா இந்த மாதிரி நான் எதுவும் சொல்லாம ஓடி இருப்பேன் அது சரி அந்த டிராகன் படையில இருக்க மத்தவங்க எதுக்கு எங்க மேல அட்டாக் பண்ணலாம் சொல்ல போனா சுவாடு மாஸ்டர் வந்து எப்படி செயல்படுறாங்க நாங்க வந்து செக் பண்ணலாம் தான் வந்தோம் என்னது சுவாடு மாஸ்டரா அவங்க யாரு அப்பனா நீங்க சுவாடு மாஸ்டர் இல்லையா இப்பதான் எனக்கு புரியுது ஆமா நீங்க வந்து இங்க என்ன பண்றீங்க நாங்களா நாங்க வந்து சும்மா இந்த கேபிட்டல் ஊருக்கு போகலான்னு போய் நின்றோம் ஆனால் உங்களுக்கு சாடு மாஸ்டரை பற்றி தெரியாது அவரு கையில் கிஃப்ட் எல்லாம் இருக்கு அவர் நினைச்சா மற்றவங்களுக்கு கிஃப்டையும் தருவார் ஓ அது சரி அப்போனா அவருக்கும் எங்களுக்கும் எந்த விதமான வேலையும் இல்லை இதை கேட்டு அவ்வளோ ஷாக் ஆயிடா இருங்க இருங்க நீங்கள் வந்து போவாதீங்க இந்த மாதிரி என்னாலே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நீங்கள் வந்து கேபிட்டலுக்கு தானே போனோம் அங்கே வந்து நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற போகிறதுக்கு ஏன்னா நீங்கள் வந்து தொலைஞ்சு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் அதனால நீங்கள் காவலையே படாதீங்க இந்த மாதிரி நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் அவ்வளோ காரில் உட்காரா இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க இதனாலே இவங்களும் ஒரு ரூட் வழியாக வேற ஒரு ஏரியாவுக்கு வராங்க அங்கே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்களா அவங்களுக்கும் இந்த காரை பார்த்து சந்திக்க வந்து ஆமா இவங்க யாரு அதுவும் இல்லாம இவங்க எதுக்கு இங்க காரை பார்க் பண்ணிருக்காங்க இப்பதான் அந்த சின்ன பொண்ணிய வெளில வந்து சொல்றா இங்க ஏதாவது செலக்ஷன் நடக்க போது அங்க இருக்க ஆளுங்களும் இவங்கள பார்த்து சொல்றாங்க இந்த மாதிரி இவங்க என்ன அப்படியே பாஸ் பண்ணாம வந்துட்டாங்களா என்ன எப்படி பார்த்தாலும் இவங்க வந்து ஃபெயில் ஆக போறாங்க இந்த பொண்ணோட பேரை வந்து நான் சொல்ல வந்துட்டேன் இதோட பேரு அட்டிலா அங்க இருக்க ஒரு பையனை சொல்றான் இவங்க வந்து ஃபெயில் ஆயிடுவாங்க இவங்க எல்லாம் வேஸ்ட் தான் இப்படி ஒன்னும் சொல்ல இருக்க நடுவுல பார்த்தா அந்த தாத்தா வந்து சொல்றாரு இந்த மாதிரி நான் தான் இங்க செலக்ஷனுக்கான ஹெட் சொல்ல போனா நான் சொல்ற வரைக்கும் நீங்க வந்து இங்க சாண்டியை நிறுத்தக்கூடாது நீங்க வந்து எப்ப தெரியுமா சாண்டியை நிறுத்தணும் இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு உள்ளே கொல்ல ஆரம்பிக்கணும் நான் சொல்ற வரைக்கும் நீங்க சண்டையை நிறுத்த இந்த மேட்ச் வந்து பத்து நிமிஷத்துக்கு போவோம் பத்து நிமிஷத்துக்கு நீங்க வந்து எல்லாரும் மேலே அட்டாக் பண்ணி அவங்க வந்து கொல்லணும் இதெல்லாம் கேட்டிருக்க நம்ம ஹீரோ வாங்க சொல்றான் நான் வந்து டிஸ்காலிஃபை ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு இதுல இன்வால்வ் ஆகணும்னு பிடிக்கவே இல்ல இது கேட்ட அவ்வளவு ஷாக் ஆகிறா ஹேய் நீ வந்து இன்வால்வ் ஆகலன்னு நீ வந்து ஃபெயில் ஆயிடுவே அப்படி நீ வந்து இங்கிலாந்து தப்பிக்க ட்ரை பண்ணா இங்க இருக்க எல்லாருமே ஃபெயிலு இதுக்கப்புறம் அங்க இருக்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அங்க இருக்க ஒருத்தனும் அங்க போட்டு தள்ள ஆரம்பிக்கிறேன் எல்லாருமே இதே மாதிரி அங்க சாண்டியை ஆரம்பிக்குது அங்க இருக்க ஆளுங்களும் நம்ம ஹீரோட கேங்க அட்டாக் பண்ணலாம் இதை பார்த்து நம்ம ஹீரோவா அங்க கொல்லலான்னு போயிருப்பான் அதுக்குள்ளேயே அங்க இருக்க ஒருத்தனை காப்பாத்தி விட்டுறான் இதை பார்த்து நான் மட்டுமா சொல்றா பரவாயில்லப்பா இவங்கள ஒருத்தன் டீசென்டாவும் இருக்கான் ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான் இவங்க கையில நிறையவே ஸ்கில்ஸும் இருக்கு இதுக்கப்புறம் அவனும் அங்க இருக்க நிறைய பேரை போட்டு தள்ள ஆரம்பிக்கிறான் அப்பதான் பின்னாடி யாரோ ஒருத்தவங்க இவனை போட்டு தள்ளன்னு வராங்க இதனால நம்ம ஹீரோ அங்க போட்டு தள்ளிடுறான் இதை பார்த்து அவனுக்கும் ஒரு டவுட் இருக்கு பின்னாடி யாரு இருந்தா அது ஒண்ணும் இல்லப்பா அது சும்மா தான் அப்படின்னு இவங்களும் அழிப்பிடுறாங்க இதே மாதிரி இவங்களோட சண்டையை முடிஞ்சது அங்க இருக்க எல்லாருமே இவன் போட்டு தள்ளிடுறான் அப்பதான் அவனே அவங்கள பார்த்து சொல்றான் நான் வந்து கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி நீங்க இங்க இருந்து போறவங்க தானே நீங்க வந்து இங்க வந்து இருக்கணும்னா நீங்க வந்து என்னோட ப்ரொடெக்ஷன்ல இருக்கலாம் அது வரைக்கும் நீங்க என் கூட இருங்க இப்படி ஒன்னும் சொல்ல இருக்க அப்ப பார்த்தா வேற ஒருத்த அங்க தவுந்து தவுந்து வரா இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பார்த்தா அவனோட உடம்பு பாதியை கட்டாயிருக்கு இதை பார்த்தா நம்ம டோமாவும் ரொம்பவும் ஷாக் ஆயிரா அவனு தவுந்து வந்துன்னு சொல்றான் இந்த மாதிரி ரெயின்போ மாதிரி ஒரு பொருள் இருக்குல்ல அதை வந்து என்கிட்ட கிட்ட தூக்கி போடு இதை பார்த்தா அவளும் அங்க தூக்கி போட அதை அவன் பிடிச்சக்கு அப்புறம் அவனு நார்மலா மாதிரிதான் ஆமா நீ வந்து என்னதான் பண்ண எப்படி நீ நார்மலான நல்ல வேளை நீ வந்து என்ன காப்பாத்திட்ட இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த வயசானவரை சொல்றாரு இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிச்சு என் பின்னாடி வாங்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க நம்ம ஹீரோக்கும் அங்க ஒன்றும் புரியல இதனால அவனு சொல்றான் இதெல்லாம் அணு இங்க இருக்கு நீங்க வந்து கொஞ்ச நேரம் போத்துக்கோங்க நம்ம வந்து இந்த மாதிரி டிவைன் கிங்கா மாறணும் அதனால கொஞ்ச நேரத்துக்கு இங்க வந்து இருங்க ஏய் நீ வந்து என்ன சொல்றேன் எங்களுக்கு வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல அதுவும் இல்லாம இங்க அணு இங்க இருக்கு நீங்க வந்து கவலையப்படாதீங்க உங்களுக்கு கண்டிப்பா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் நம்ம வந்து அந்த ஸ்வாட் மேனை மீட் பண்ணாலே போதும் இதுக்கப்புறம் அவங்க அவங்கள இருந்து போக ஆரம்பிக்கிறாங்க போகும் போதே அவன சொல்றான் இந்த மாதிரி என்னோட பேரை சொல்ல நான் வந்துட்டேன் என்னோட பேரே இருக்கு ஆமா உன்னை பார்த்தாலே தெரியுது நீ வந்து ரொம்ப பாப்புலரா இருப்ப போல தெரியாத இருக்கட்டும் இந்த மாதிரி அந்த டிவைன் கிங் அப்படின்னா என்னது உனக்கு வந்து டிவைன் கிங் பற்றி ஒன்றுமே தெரியாதா என்ன சரி நான் சொல்கிறேன் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி டிவைன் கிங் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க தான் டார்க் கார்டை சீல் பண்ணாங்க சீல் பண்ணாலும் பிரச்சனை வந்து இன்னமும் முடியல அந்த பவர்ஃபுல்லான ஃபாலோவர்ஸ் இன்னமும் பல இடத்துல இருக்காங்க அவங்க வந்து இன்னமும் அந்த சீல் எல்லாம் எடுக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க சரி அது இருக்கட்டும் இந்த மாதிரி நீ வந்து ஒரு பொருளை யூஸ் பண்ணல அது வந்து உனக்கு எப்படி கிடைச்சது அதோட யூஸ் என்ன ஓ அதை பற்றி கேட்குறியா அது வந்து கார்டஸ்னால எனக்கு கிடைச்சது எனக்கு வந்து எப்போல்லாம் இன்ஜரி ஆகுதோ அப்போல்லாம் அதை யூஸ் பண்ணி நான் திரும்ப ரெக்கவர் ஆயிடுவேன் அதனால எனக்கு என்னதான் நான் சாவர மாதிரி போனாலும் நான் ஈஸியாகவே தப்பிச்சிருவேன் ஓ அப்படியா அப்போனா இது மாதிரி நிறைய பர்சன் இருக்காங்களா என்ன இப்படி நான் அவ்வளவு ஸ்பிரிட் கேளு கேட்க ஆமா அப்படியே இருக்காங்க அதெல்லாம் சொல்ல இந்த கடவுளோட விளையாட்டு தான் ஏன்னா அவங்க பீப்புள்ஸுக்கு இந்த மாதிரி சில பல பவர் சேர்ந்து தருவாங்க இதுக்கப்புறம் அவனும் அந்த மூணு பொருளை எடுத்து தூக்கி போட அதுவும் பார்த்த ஒரு பிரஷா மாத்து இப்படி கூட என்னால யூஸ் பண்ண முடியும் ஓ இதுவும் நல்லா தான் இருக்கு ஆனா இதுக்கப்புறம் தான் நம்ம டோமாவை செக் பண்ற அவங்க கையில மூணு தான் இப்ப ஒண்ணுமே இல்ல நீ வந்து என்ன பண்ணுவ அது வந்து ஒண்ணும் இல்லப்பா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடும் என்னோட நாள வந்து எப்போ அன்லைக்க மாதிரி அது அன்னிக்கு நிறையவே கிடைக்கும் அதாவது எனக்கு பிரச்சனை வர முதலாம் இதுக்கப்புறம் அவங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க அங்க பார்த்தா நிறைய நிறைய இருக்காங்க அப்பதான் அங்க இருக்க அவனுக்கும் வாந்தி வாந்தியா வருது இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றாங்க இந்த மாதிரி இங்க யாரெல்லாம் வீக்கா இருக்காங்களோ அவங்களோட உடம்பு வந்து சரியா இருக்காது அப்படின்னு என்னோட உடம்பு எதுக்கு சரியா இல்ல அதாவது உனக்கு நான் ப்ரொடெக்ஷனுக்கு இருக்கேன் ஆனா அவனுக்கு யாருமே இல்ல இதுக்கப்புறம் அவனா அந்த பொருளை யூஸ் பண்ண இதனால அவனு குணமாயிடறான் இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவே நோட்டீஸ் பண்றான் இந்த மாதிரி அந்த சின்ன பொண்ணு அவ எங்க போனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளை பிளாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த பேரியர் வந்து இந்த பர்மிட்டட் பர்சன் அவங்கள வண்டி தான் உள்ள விடுமே இதுக்கப்புறம் அவங்களும் உள்ள போக ஆரம்பிக்கிறாங்க உள்ள பார்த்தா அங்க ஒரு லிப்ட் இருக்கு பரவாயில்லப்பா இங்க எலிவேட்டர் இருக்கு இந்த மாதிரி இந்த ஃபேண்டசி வேர்ல்டுல இதெல்லாம் இருக்குமா இதுக்கப்புறம் இவங்களும் லிஃப்ட் யூஸ் பண்ணி மேலே போவேன் அங்க பார்த்தா ஒரு ஹோல் இருக்கு அத வந்து நல்லா பாருங்க நம்ம ஹீரோவும் கேக்குறேன் இந்த மாதிரி உனக்கு ஏதாச்சும் தெரியுதா உள்ள வந்து கருப்பு கலர்ல ஒரு மனுஷனும் வெள்ள கலர்ல ஒரு பொண்ணு இருக்கு இவங்க தான் சொல்ல போனா டிவைன் கிங்கும் அது இல்லாம இந்த டார்க் கார்டு இங்க தான் சீல் ஆயிருக்காங்க உங்களோட வேலை என்னன்னா அவங்க வந்து கொலன் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அங்க ஒரு பொண்ணு வந்து கத்த இத பார்த்தா அவனும் சொல்றான் இந்த மாதிரி நீ இங்கதான் இருக்கியா ஹே உனக்கு வந்து அவ்வளவு தெரியுமா என்ன சொல்லப் போனா அவ தான் என்ன இன்வைட் பண்ணாலே அதனால தான் நான் இங்க இருக்கேன் அவளும் அந்த ஓல்டு மேனை பார்த்து சொல்றான் இந்த மாதிரி நான் இங்க எதுக்கு வந்தேன் இந்த மாதிரி இந்த மூமெண்ட்

டிஸ்குவாலிஃபை ஆயிடுவீங்க அதுவும் இல்லாம நீங்க டவர் குள்ளே இருந்து நூறு பாயிண்ட் அக்யூர் பண்ணோம் இதுக்கப்புறம் நம்ம டோமாவை தான் காட்டுறாங்க அவ்வளவு யோசிக்கிறாங்க இந்த மாதிரி நம்ம அவங்க ரெண்டு பேரை டிஃபிட் பண்ணுமா நம்ம யோகி கிட்ட சொன்னா அவன் வந்து அப்படியே அவங்க ரெண்டு பேரை கொண்டுடுவான் ஆனா அவன் வந்து எப்படியோ கொள்ள மாட்டான் ஏன்னா அவன் என்ன சொல்லுவானா இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே என்ன தாக்கல அப்போ நான் அதுக்கு தாக்கணும் இதுக்கப்புறம் தான் நம்ம யோகிரி அங்க நல்லா பார்த்துட்டு நம்ம டோமா கிட்ட ஒரு விஷயத்தைய சொல்றான் இது கேட்டக்கப்புறம் நம்ம டோமா ரொம்ப ஷாக் ஆயிடுறான் இப்படி ஷாக் ஆகுதோட இங்க இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து கொஞ்சம் போரிங்கா போயிருக்கலாம் ஏன்னா இங்க நிறைய விஷயத்த வந்து மறைச்சிருக்காங்க ஏன்னா இன்னமும் இந்த கேம் பத்தி அவங்க சரியாவும் எதுவும் சொல்ல அதுவும் இல்லாம இந்த டார்க் கார்டு அதை பத்தி எதுவும் சொல்ல சோ அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாம நம்ம யோகி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பான் அது என்னது நம்மளுக்கு அடுத்த வர எபிசோட்ல தெரியும் லைக் இவங்க இங்கே இங்க நானும் இந்த எப்பிசோட இங்கே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் சைனரா